ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆண்ட்ராய்ட் மார்ட்ஸ். என் பேர் மணி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவனிச்சா வந்து, நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு, அதை எனக்கு அன்பாக்சிங் பண்ணி அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது பிடிச்ச மாதிரி ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபன்னான வீடியோ தான் இது. ரொம்ப நாளைக்கு ஒரு வீடியோ போகிறோம், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம வந்து இப்போ இந்த அன்பாக்சிங்கில் போக போகிறோம். ஆக்சுவலாக அந்த அன்பாக்சிங் அந்த பாக்ஸ் வந்து அவங்க டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் மழை வந்துருந்துச்சு. அந்த டைமிங் அதனால் வந்து லைக்காக நினைஞ்சிருந்துச்சு. அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பண்ணி பைண்டிங் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணி அவங்க அனுப்பியிருக்க ப்ராடக்ட்டும் நம்ம பை பண்ண ப்ராடக்ட்டும் சேமாக இருக்கா, அதில் என்ன வந்து மிஸ்டேக்ஸ் அந்த குட் திங்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேவலமான நீங்கள் வந்து அன்பாக்சிங் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு கேவலமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா வந்து, நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன்லேயே அந்த அன்பாக்சிங் பண்ணலாம் நினச்சோம். ஆனால் அன்றைக்கி நான் தூங்கிட்டேன், ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ அன்பாக்சிங்லாம் இருட்டாயிடுச்சு, அந்த ஃபுட்டேஜாக உங்களுக்கு அதை எடுத்திருக்கேன். அன்றைக்கி நைட்டே வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். உங்கள் லைக் சட்டம் எதுவுமே இல்லாத கட்டி வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் அதுக்கு அடுத்த வாரம் வீடியோ எடுக்கிறோம். சாரி ஃபார் த லேட். ஸ்டே டூன், கண்டினியூ த வாட்ச் வீடியோ. ஓகேஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ணதில் என்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மொத்தம் நாலு கார்க்கு ரெண்டு பேட்டர் இருந்துச்சு. இந்த கேமுடைய நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஷட்டில் கார்க். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம பை பண்ணுறதுக்கான ரீசன் கவனிச்சிங்கன்னா வந்து, நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வேறு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் போது இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து, ரெண்டு பேட்டும் ஒரு நாலு கார்க்கும் வந்து வெறும் 260 rupees தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஒருவேளை இது ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அது வந்து பை பண்ணேன். ஒருவேளை ஃபேக்காக நம்ம வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பை பண்ணேன். ஆனால் நம்ம அவங்க பை பண்ண ப்ராடக்ட்டும் அவங்க அனுப்பின ப்ராடக்ட்டும் ரொம்ப சேமாக தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதனால் ஸோ ஹாப்பி. நம்ம வந்து அவங்க ப்ராடக்ட் கரெக்டாக அனுப்பியிருக்கிறாங்க, நம்ம பெஸ்ட் செல்லர் தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 260 rupees தான், ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து. ஏன் ரேட்டு மென்ஷன் பண்ணுறேன்னா, வெறும் 260 rupees தான் மென்ஷன் பண்ணுறேன், 260 rupees. ஏன்னா இதில் பேட்டோடைய குவாலிட்டி அது கொடுத்து அதில் இருக்கக்கூடிய மற்ற திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக நம்ம இந்த கார்க்குலேருந்து ஆரம்பிப்போம். அவன் நமக்கு கொடுத்த கார்க்கு பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நமக்கு நாலு கார்க்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் இந்த கார்க்கு பேட்டு இதெல்லாம் வாங்கி நான் ஓப்பன் பண்ணி பிரித்து இதெல்லாம் விளாண்டு நான் செக் பண்ணேன். இந்த கார்க்கு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு குவாலிட்டியே இல்லை, கொஞ்சம் ஹார்டாக விளாண்டா அந்த கேப்பும் இந்த ஸ்பாஞ்சும் தனியாக கல் வந்துருது. மறுபடியும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு முன்ன மாதிரி ஒன்றும் சரியாக இல்லை. அப்புறம் அவங்க கொடுக்கும்போது வந்து இதுக்கு ஒரு நல்ல ஹோல்டர் கொடுக்காமல் இப்படி அமுங்கின மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த கார்க்கு இதே ஷேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இப்படி அமுத்தி அமுத்தி ஓரளவுக்கு ஷேப்பு பண்ணிட்டேன். அடித்தாங்கன்னா சரியாக ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, அப்படியே இப்படி சுற்றி சுற்றி கீழே விழுகுது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த கார்க்கில் இருக்குது. ஒருவேளை இந்த ஷேப்பில் இருக்கங்காட்டிக்கு அப்படி இருக்குதா, ஒருவேளை நசுனங்காட்டிக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. பட் கார்க்கு ஓரளவுக்கு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கார்க்கு தான் இருக்குது, நாலு கார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதே மாதிரி கார்க்கு நீங்கள் தனியாக பை பண்ணிக்கலாம். பிராண்டட்லாம் இருக்குது, அரௌண்டு 1000 வரும் நல்ல கார்க்கு இருக்குது. அதில் ஒரு 6 pieces கொடுப்பாங்க. அந்த மாதிரி கார்க்கெலாம் நீங்கள் பை பண்ணி பாடலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு திங். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கார்க்கில் இருந்தக்கூடிய பேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் பேட்டு, இது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப்பு, ஹேண்ட் பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அவங்க பிராண்டிங் நேம் கொடுத்துருப்பாங்க. ஒரு லென்ஸ் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதாக ஒரு ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா கட்ஸும்பாங்க இது. ஓகேங்களா, ஆக்சுவலாக அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது நைலான். நம்ம அந்த மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த தூண்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அரௌண்டு நீங்கள் அதாவது லோக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஒரு 500 இல்லை ஒரு 450 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல், நமக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது ஒரு ஸ்டிஃபாக தான் இருக்குது. 260 rupees. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இது நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த பேட்டில் நான் ரொம்ப நாளாக விளாண்டுருக்கேன், ஐ மீன் ஒரு 1 week நான் விளாண்டுருக்கேன். சரிங்களா, இப்போ இங்கே மேட்ரு என்ன அப்படின்னு கவனிச்சுன்னு வந்து, நான் இந்த ப்ராடக்ட் நான் அன்பாக்சிங் பண்ணும்போது நான் கவனித்த ஒரே ஒரு விஷயம், கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கவரில் வந்தது என்ன அப்படின்னு கவனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது இங்கே தெரியுதுனா இந்த இடத்துல வந்து ரஸ்ட் இருந்துச்சு, அதாவது லைட்டாக துரு பிடிச்சிருந்துச்சு அந்த கவர்லேயும் அந்த இதுலேயும். ஓகேங்களா,
அது வந்து எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சுக்கிற மாதிரி ஆச்சு. மற்றபடி இந்த ப்ராடக்ட் இந்த இடத்த சுற்றி இருக்கிற இடத்துல நான் கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் போய் ஏதோ அவங்களே ஒரு மாதம் விளாண்டு கொடுத்து செகண்ட் ஹேண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பேட்டு குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, 260 ரூபீஸ் 4 காருக்கு 2 பேட்டு. ஓகே, இன்னொரு பேட்டு கூட பாருங்க சரிங்களா, இது இன்னொரு பேட்டு சரிங்களா, பார்த்துங்க இன்னொரு பேட்டு. ரேட்டு 260 ரூபீஸ். எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் பிடிக்கல, என்ன அப்படின்னா வந்து ரஸ்ட் இருந்தது, அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் பெயிண்ட் போன மாதிரி இருந்துச்சு இந்த சுற்றி. அதனால தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ஒரு விஷயம் தான் பிடிக்கல. ஓகேங்களா, ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்கான ரீசன் கவனிச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஃப்ளிப்கார்ட் ஏமாத்திடுவாங்க, ஒரு ஃபேக் ப்ராடக்ட் அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் பை பண்ணோம். இல்லை அவங்க வந்து பர்ஃபெக்டாக அனுப்பிட்டாங்க, த குட் ஆஃப் த பெஸ்ட் செல்லர். ஓகே ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன கவனிச்சுன்னா வந்து லாக்டவுன் பீரியடு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய டைம் சேவ் ஆகும், அந்த டைமில் வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் விளாட முடியாது. ஓகேங்களா, இந்த கேமில் வந்து அதாவது சஜஸ்டட், அதாவது நீங்கள் ரெண்டு பேர் மினிமம் ரெண்டு பேர் இருந்தாலும் விளாடலாம். ரொம்ப உங்களுக்கு பெரிய இடம்லாம் வந்து ஆக்குபை பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, சும்மா நிற்கிற டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும். ஸோ 2 மீட்டர் 3 மீட்டர் இருந்தால் அந்த டிஸ்டன்ஸோட விளாடலாம். ரொம்ப ஒரு பேசிக் கேம் தான் இதெல்லாம். நீங்கள் ட்ரை பண்ணால் கூட ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு டேலண்டட் பர்சனாக கூட வரலாம். ஓகேங்களா. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு நினச்சா வந்து எனக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் வாங்கி விளாண்டுருந்தாங்க, அவங்க உன்னை விளாட கூப்பிட்டாங்க. அங்கே விளாண்டுருக்கும் போது அந்த பேட்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம பேட்டு மாதிரி இங்கே ஒரு பேட்டே ஒரு மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் இருந்துச்சு, பட் அந்த பேட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் வந்து அது தேவைப்படலை, அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கினங்காட்டி நம்ம அன்பாக்சிங்கே நம்மளே வச்சுக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் நம்ம வாங்கக்கூடிய ரீசன். ஏன்னா அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்னில். ஆக்சுவலாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இல்லை நான் பிகினராக இருக்கேன் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் இந்த பட்ஜெட் ஒருத்தவரை தான் நான் வாங்குவேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்சிங் ப்ராடக்ட் குட் திங்ஸாக பேக்கிங்ஸாக முடிக்க மாட்டோம். இந்த ப்ராடக்டோடைய ரேட்டு தான், இதோட குவாலிட்டி தான். ஓகேங்களா, பிகினராக இருக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணிக்கங்க. இந்த பேட்டும் இந்த காற்று வச்சு நம்ம ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணிக்கிறோம் சரிங்களா. அந்த வீடியோட சாம்பிளை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. நம்ம இப்போ வந்து விளாட வந்திருக்கோம், இதுதான் ஒரு லொக்கேஷன் சரிங்களா. இவர் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ப்ரோ பிளேயர் அப்படின்னு ஊருக்கு சொல்லி தெரியறாரு. நமக்கு இந்த ஒரு விளக்க விளாட தெரியாது சரிங்களா, எந்த அளவுக்கு விளாட்றோம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஏதாவது காட்டு துப்புற மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் போய் துப்புங்க, வந்துடுறோம். Abrázame toda la noche, no nos queda mucho tiempo más. No quiero perder lo que queda. Seguimos siempre la pasión y confiamos solo en el amor. Yeah. No quiero perder lo que queda. Y más, ay, ay. A través de la gran oscuridad. Hasta que me convierta en rayos y más, ah, yeah. A través de la gran oscuridad y más, ah, yeah.
descansar. Resuena por la pared, creando una canción. No quiero perder el ritmo. Y más allá, a través de la gran oscuridad, hasta que me convierta en rayos. Y más allá, a través de la gran oscuridad. யாராவது அடிக்கும் போது லேண்ட்ல அப்படி டேப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த நாட் வந்து கட்டாக இருக்கிறதாவது இந்த நூல் கட்டாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது வந்து குவாலிட்டி கம்மி, அதனால பிஞ்சது நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு பேட்டில் வந்து நாங்கள் இன்னொரு வாங்கிட்டுருந்தோம், பிஎவே இல்லை எதுவுமே, இது ஒன்றும் ஆல்ரெடி பிஞ்சிருக்க மாட்டிருக்கு. இப்போ வாடும்போது லேப் பண்ணிட்டாங்க, அதனால டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்போ வாடும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.